ஒரு ஃபார்ம்ல ஒரு சேவல் அங்கிருந்து எல்லா மிருகங்களையும் மிரட்டிட்டு இருக்குமா? அது என்ன சொல்லும்னா, நான் தான் சேவல்களுக்கு ராஜா, என் கொண்டைய பாத்தீங்களா எவ்வளவு ரெட்டா இருக்கு, என் கொண்டை ஃபுல்லா நெருப்பு, அதனால தான் இந்த கலர் அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களையும் மிரட்டிக்கிட்டே இருந்துச்சான். அங்க இருந்த ஒரு சில பூனைகள் இந்த சேவலை பார்த்த உடனே பயந்து ஓடும். இந்த நல்லா தெரிந்து கொண்ட சேவல் ஒரு நாள் இந்த பூனைங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லிச்சான், இதை பாரு, இன்னையில இருந்து நீங்க எனக்கு சாப்பாடு கொண்டு வரணும், இந்த பண்ணை முழுவதும் போய் இருக்கிற எல்லா பூச்சிகளையும் பிடிச்சிட்டு வரணும், இல்லைன்னா என் கொண்டையில இருக்கிற நெருப்பை வச்சு உங்க எல்லாரையும் சுட்டு எரிச்சிருவேன், இந்த உலகத்துல பூனைங்களே இருக்காது அப்படின்னு மிரட்டுச்சான். இந்த பூனைங்களும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில இருந்து பயந்து ஓடி எல்லாம் அந்த பண்ணைய சுத்தி அங்க இருந்த பூச்சிங்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குமா. பூச்சிங்க நிறைய இருக்கவே இந்த சேவல் ராஜா என்ன பண்ணுமா, அது எல்லா சேவலுக்கும் கோழிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குமா. இது ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. குளிர்காலம் வந்தது. வந்த உடனே இந்த பூனைகளுக்கு பயங்கர நடுக்கம். அப்ப ஒரு பூனை சொல்லிச்சான், நம்ம எல்லாரும் ஒரு நெருப்பை கொளுத்தி அதை சுத்தி உட்கார்ந்துட்டோம்னா இந்த குளிர் இருக்காது, கொஞ்சம் அனல் இருக்கும் அப்படின்ன உடனே எப்படி நெருப்பை கொளுத்துறதுன்ற ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அப்போ ஒரு பூனை சொல்லிச்சா, ஹே, நம்ம சேவல் கொண்டையில நெருப்பு இருக்குல்ல, யாராவது போய் கொஞ்சம் அதுகிட்ட கெஞ்சி நெருப்பு வாங்கிட்டு வந்துட்டா நம்ம எல்லாரும் இந்த இரவு முழுவதும் கொஞ்சம் குளிர் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு உடனே ஒரு பூனைய அனுப்புனாங்களாம். அது போய் பார்க்கும் பொழுது இந்த சேவல் நல்லா குறட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சான். வந்து சொல்லிச்சான், ஐயோ சேவல் தூங்குதே, சொன்னாங்களா ரொம்ப நல்லதா போச்சு, இந்தா கொஞ்சம் குச்சிங்களை எடுத்துட்டு போ, அந்த கொண்டை பக்கத்துல போய் நெருப்பு பிடிச்சிரும், கொண்டு வான்னு உடனே இந்த சேவலும் போயிருக்கு. கொண்டை பக்கத்துல வச்சிருக்கு, ஒன்றும் நடக்கல. கொண்டைய மேலேயே கொண்டு போய் ஒரு குச்சியை வச்சது, ஒன்றும் நடக்கல. திரும்பி வந்து சொல்லிச்சான், இந்த மாதிரி கொண்டையிலேருந்து நெருப்பு இதுல பற்றல அப்படின்னொடனே அந்த பூனையுடைய அம்மா சொல்லிச்சான், எப்ப பாரு உனக்கு இதுதான், எதையுமே ஒழுங்கா செய்ய மாட்டேன், நான் வரேன்னு சொல்லி இந்த அம்மா பூனை கூட வந்து இப்ப அது போய் கொண்ட பக்கத்துல குச்சிங்களை வச்சுதான், ஒண்ணும் நடக்கல. குச்சி மேலேயே இதுவும் வச்சுதான், கொண்ட மேலேயே குச்சியை வச்சுதான், ஒண்ணும் நடக்கல. சோ இந்த அம்மா பூனை என்ன பண்ணுச்சான், ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த கொண்டைய தொட்டு பார்த்துச்சான் பாருங்க, கொண்டை சில்லுன்னு இருந்துதான். இதுக்கு ஒன்றும் புரியல, மீண்டும் தொட்டு பார்த்தா கொண்டை சில்லுன்னு இருந்தது. அப்போதான் இதுக்கு விளங்குச்சு, இந்த கொண்டை வந்து வெறும் நெருப்புடைய கலர் தான், உள்ள நெருப்பு கிடையாது, இவ்வளோ நாள் நம்மளை இந்த சேவல் ஏமாத்தி வச்சிருக்குன்னு சொல்லி வந்து எல்லா பூனைங்களுக்கும் இதை சொல்லிச்சான். அடுத்த நாள் காலையில் இந்த சேவல் வந்துச்சான், ஏய் நான் தான் சேவல் ராஜா அப்படி இப்படின்னு ஒன்று இந்த பூனைங்க சட்டை பண்ணாமல் படுத்திருந்ததான். இந்த சேவல் ஒன்றும் விளங்கல, எல்லாம் போய் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்கணும்னு, அதெல்லாம் இன்னையில இருந்து முடியாது அப்படின்னுச்சுங்களாம். என்ன என் கொண்டையை வச்சு உங்களை எல்லாரும் எரிச்சிருவேன்னொன்னு சொல்லிச்சுங்களா, உன் கொண்டையாவது மண்டையாவது அதுல நெருப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, கலர் மட்டும்தான் சிகப்பு, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்னு அந்த சேவல் வந்து பறந்து ஓடிருச்சான் பாருங்க. ஏன் இந்த பூனைகள் இப்படி அடிமைப்பட்டு கிடந்ததுன்னா, ஒரு பொய்ய நம்புனதுனால. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சில நேரம் பொய்களை நம்பி நம்முடைய ஆற்றலை நாம் மட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம். உன்னால முடியாது, உனக்கு படிப்பு வராது, உனக்கு திறமை இல்லை, வாழ்க்கையில முன்னேற முடியாது, உனக்கு அழகு இல்லை, திருமணம் உனக்கு நடக்காது, இப்படி பல பொய்களை நம்மை சுற்றி உள்ளவர்கள் சொல்லி இருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு பொய்களை நம்புவதை நாம் தவிர்க்க வேண்டும். பொய்களை நம்பும் பொழுது நம்முடைய ஆற்றல் மட்டுப்படுகிறது, நம்முடைய முன்னேற்றம் தடைபடுகிறது. ஆகவே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக, நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய முகம் பிரகாசிக்கட்டும், இவர்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படட்டும். என்ன நோக்கத்திற்கென்று இவர்களை உண்டாக்கினீரோ அந்த நோக்கங்களை இவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் மாறட்டும். இவர்கள் வாழ்க்கைகள் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நிலைபடட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.